இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 2 நாளாகமும் அதிகாரம் 7 வசனம் 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களையே தாழ்த்துங்கள், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க. எல்லா சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்ற மிஷனரியை குறித்து தான் இந்த காலை வேளையில் நம்ம தியானிக்க போகிறோம். அவர் அமெரிக்கா தேசத்தில் இருந்தார். ஜான் வெஸ்லி மற்றும் ஜார்ஜ் வெல்ஃபீல்டு அவர்களின் அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஜோனத்தன் எட்வர்ட்ஸும் காணப்பட்டார். பிரிட்டன் தேசத்தில் நடந்து கொண்டிருந்த எழுப்புதலை குறித்து கேள்விப்பட்ட இவர் தன்னுடைய சபையிலும் ஜான் வெஸ்லியையும் ஜார்ஜ் வெல்ஃபீல்டையும் பிரசங்கிக்கும்படியாக அழைத்தாராம். அவர்கள் வந்து பிரசங்கித்த போது ஜோனத்தன் எட்வர்ட் புரிந்து கொண்ட ஒரு காரியம், நம்முடைய சபை ஜெபிப்பதற்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால அவர் பண்ண காரியம், சபை விசுவாசிகளை வீடுகளில் குழுக்களாக பிரித்தாராம். பிரேயர் பண்ணுங்க, வீடுகளில் நீங்கள் குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணாராம். 2 வருஷம் இப்படியாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். 2 வருஷம் முடியும் போது என்ஃபீல்ட் என்ற இடத்தில் பிரசங்கிக்கும்படியாக இந்த ஜோனத்தன் எட்வர்ட் அழைக்கப்பட்ட போது 7 ஜெப வீரர்களை அவர் தன்னோடு அழைத்து கொண்டு போனாராம். 3 நாட்கள் இரவும் பகலும் சாப்பிடாமல் உபவாசித்து ஜெபிக்கும்படியாக அந்த 7 பேரை அவர் அழைத்து கொண்டு போனாராம். சண்டே பிரசங்கிக்கணும், அதற்கு முந்தின சனிக்கிழமை அப்படியாக அந்த 7 பேரோடு இந்த ஜோனத்தன் எட்வர்ட் அவர்களும் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். அவர் அநேக தியாலஜி புஸ்தகங்களை படிக்கிறதுல ஆர்வமுடையவர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ புஸ்தகங்களை படிக்கிறதை விடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு. அதே மாதிரி தேவனை அதிகமாக தேட ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, நடந்த காரியம் எப்படியாய் அவர்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்ததுனால கர்த்தருடைய மகிமை அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்தது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததுனால அந்த சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாவத்தை குறித்ததான காரியத்தை, நீங்கள் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க, நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது, அதில் நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போதித்தாராம் இந்த ஊழியர். பிரியமானவர்களே, சபையின் தலைவர்கள் மூப்பர்கள் எல்லாரும் ஆலயத்தின் பில்லரை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அழ ஆரம்பித்தார்களாம். இப்படியாய் அந்த சண்டே சபை முடிந்த பிறகும் கூட ஒரு ஆள் கூட வெளியே போகவில்லையாம். எல்லாரும் அப்படியே தரையிலிருந்து அழுதார்களாம். அவர்கள் நடு ராத்திரி மட்டும் காலையில் இருந்து நடு ராத்திரி அடுத்த நாள் காலை வரைக்கும் அழுதார்களாம். அந்த சபையில அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தேவனுடைய அசைவாடுதல் அந்த சமுதாயத்தையே பற்றி பிடிக்க ஆரம்பித்ததாம். எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாக ஆரம்பித்தாங்க. 2 மாதங்களுக்குள் அமெரிக்கா தேசம் முழுவதும் எழுப்புதல் தீ பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இது முதலாவது பெரிய எழுச்சி என்று அழைக்கப்பட்டதாம். ஒவ்வொரு சபையும் 3 சபையாக மாறியது. ஒரே ஒரு போதகர் மூலமாக ஏற்பட்ட இந்த எழுப்புதல், பிரியமானவர்களே, சபையை ஜெபிக்கும்படியாக அவர் உற்சாகப்படுத்தினார். ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், தங்களை தாழ்த்த ஆரம்பித்தார்கள், ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள், ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய மாற்றம் அமெரிக்கா தேசத்தில் உண்டானது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில உங்களை தாழ்த்துங்கள், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தர் சேமத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஏதோ
ஒரு பிரச்சனையை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமாய் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஒப்புரவாகுங்க, தீர்மானம் எடுங்க ஜெபிப்பதற்கு. ஜெபிக்க ஜெபிக்க பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்கனால தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும், ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படட்டும். விசேஷித்த ஜெப ஆவியை ஊற்றுவீராகப்பா. சோர்ந்து போன அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, ஜெபியுங்கள், நிச்சயமாய் மாற்றத்தை காண்பீர்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.